நான் உங்களுக்கு அப்லோட் பண்ற வீடியோ வந்து நான் 2 வருஷத்துக்கு முதல் ஸ்ரீலங்கா போன பொழுது ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணான். எனக்கு இந்த பெட்டியை பார்த்த பொழுதுதான் அதை எப்படியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்தது. இது என்ன சாமானுண்டு உங்களுக்கு விளங்குதோ, என்ன பழம் உண்டு. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஜாமுன், நாவல் பழம். குறிப்பிட்ட சீசனுக்கு தான் அந்த நாவல் பழம் இருக்கும். அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பகுதிகளில் அந்த சீசன், அதாவது அந்த பழமே வந்து ஒரு சீசன் பழம் தான். நாவல் பழத்துந்த பவுடர் ரெண்டு தான் போட்டிருக்கு. இயற்கையின் கொடை. அது மட்டுமல்ல, ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழங்களில் இதுவும் ஒன்று. நான் சொல்லவில்லை, நீங்களே இது ஜாமுன் ஃப்ரூட்டுன்னு நீங்கள் ஒரு சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்ரீலங்காவில் நான் செப்டம்பர் பகுதியில் நிற்கும்பொழுது நான் என் அனுபவத்திலான இந்த வீடியோ எடுத்தேன். ஏனென்றால் இந்த கொட்டியை பவுடராக்கி குடித்தால் டயபெட்டிக் கண்ட்ரோலில் நிற்குமெண்டு. எனக்கு டயபெட்டிக் இல்லை, ஆனால் ப்ரீ டயபெட்டிக். அப்போ இந்த அங்கே நிற்க இந்த பழத்தை சாப்பிடுத்தானே கொட்டி எடுக்கணும்ட்டு இந்த பழத்தை சாப்பிட்ற முடிய என்ன மாதிரி செய்தனான்றதை காத்தான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஆனால் இந்த கொட்டை கூட நான் இங்கே கொண்டு வந்து பவுடராக்கினான், காய வச்சு கொண்டு வந்த நான் அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணுறேன். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். உங்களை அன்புடன் கலை வைக்கும் தீபா ஸ்வீட்டில் சார். நாவப்பழம், நாவப்பழத்தை பார்க்கும்போதெல்லாம் இந்த அவப்பாட்டின் கதையும், சுட்டப்பழம் சுடாத பழம் என்ற கதையும், முருகப்பெருமான் அவப்பாட்டிக்கு பாடம் கற்பித்த ஒரு கதையும் ஞாபகம். இந்த அதாவது நாவப்பழம் சாதாரண பழம் இல்லை, இது மருத்துவ குணம் நிறைந்த, இப்போ எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா தமிழர்களும் அறிந்த ஒரு விடயம். இந்த நாவப்பழத்தில் மருத்துவ குணம் இருக்கு. அந்த நாவப்பழ கொட்டையை நாங்கள் சாப்பிட்டு போட்டு துப்புவோம். சாப்பிட்டுட்டு துப்பினா அந்த கொட்டையை நாங்கள் எடுத்து காய வைக்கிறது கஷ்டம். அதனால இந்த கொட்டையை நான் எப்படி எடுக்கிறேன், அந்த நாவப்பழத்தை எப்படி நாவப்பழத்தை எப்படி சாப்பிட்ற முறையும், அந்த சாப்பிட்ற முறை நாங்கள் சிறுபிள்ளையா இருக்கும்போது இந்த நாவப்பழம் என்றாலே வேண்டியது சீனியை போட்டு பிணைஞ்சு சாப்பிடுவோம். ஆனா இப்படி செய்யும் போது அந்த கொட்டையும் நாங்க எடுப்பதற்கு ஈஸியா இருக்கும். கொட்டையை வீணாக்குவதையும் கூட எப்பவுமே நம்ம கொட்டையிலும் பழத்திலும் கொட்டையிலும் நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது. ஆனா இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற பகுதிகளில் ஒரு சீசனுக்கு தான் கிடைக்குது. அதாவது ஒரு காலமும் நான் இந்த சீசனுக்கு வந்ததில்லை, இந்த முறை நாவப்பழ சீசனுக்கு வந்திருக்கேன். இதுதான் நாவப்பழம். வேக்கில போட்டு சப்பினா இந்த கொட்டையை நாங்கள் பயன்படுத்த முடியாது. அதனால இந்த கொட்டையும் பழமும் ரெண்டும் எங்களுக்கு பெரிய யோசனைப்படக்கூடிய மாதிரி. இன்றைக்கு இந்த நாவப்பழத்தை சாப்பிட்டுட்டு பெரிய ஒரு ஐஸ்கிரீம் குடித்தேன். அது அதுலேயே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. நாங்கள் இப்போதான் இதெல்லாம் எங்களுக்கு தெரிகிறது. இந்த நாவப்பழம் தான் சாப்பிட்டேன் நான். அதுவும் நான் கொட்டை சாப்பிடவில்லை, நாவப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு கப் ஐஸ்கிரீம் குடித்தேன். அது உண்மையில சாதாரணமாக ஐஸ்கிரீம் குடித்தா எனக்கு சுகர் லெவல் மேலே நிற்கும். ஆனா அண்டு சுவர் மேலேயே போகலை, சாதாரண லெவல்ல தான் இருந்தது. கொட்டியை எப்படி எடுக்க, கொட்டையையும் பழத்தையும் எப்படி சாப்பிட்றதுன்னு தான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். நாவப்பழத்தை கழுவி எடுக்க போறேன் எல்லாத்தையும். ஆனால் இது கொஞ்சம் கூடி போச்சு, இதுல பாதி தான் எனக்கு செய்ய போறேன். நாங்கள் சிறு வயதுல பொதுவாக நாங்கள் இந்த நாவப்பழ சீசனுண்டா வீட்டில இந்த நாவப்பழத்தை வேண்டி இப்படித்தான் சாப்பிட்ற வழக்கம். பிணைஞ்சு போட்டு அதுக்குள்ள சீனி போட்டு சாப்பிட்ற வழக்கம் இருக்குங்கள்ட்ட. சீனிக்கு பதிலாக பெனங்கட்டி போட்டு பிணைய போறேன். இந்த தேங்காய் பாலையும் இதுக்குள்ள விட்டு தேங்காய் பாலும் பெனங்கட்டியும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட போகிறோம். கொட்டை வெறியாக வந்துடும் அப்படியே. இந்த கொட்டியை பிணைஞ்சு பிணைஞ்சு எடுக்க போகிறோம் அப்படியே. கையால் அமர்த்தி பிணைய அப்படி கொட்டை வெறியாக வரும். இந்த கொட்டையை எடுத்து போட்டு திருப்பி இந்த கொட்டையை நாங்கள் தண்ணியில் வடிவாக கழுவி போட்டு இதை திருப்பியும் ஒருக்கா தண்ணியில் வடிவாக கழுவிட்டு காய வச்சுட்டு இன்னும் ஒருக்கா நாங்கள் கையால் பிணைஞ்சு இதை தண்ணியில் கழுவி காய வச்சு இப்போ இப்படி எடுத்து வச்சுக்கேன். இப்போ கழுவி காய வச்ச கொட்டை தான் இது. இதை திருப்பி இன்னொரு தண்ணியில் கழுவி காய வைக்க போகிறேன். இந்த கொட்டையைத்தான் அரைச்சி பவுடராக்கி இப்போ ஒரு தேநீராக அரைந்துகிறார்கள். இதில் பாதி பெனங்கட்டி எடுத்து அமர்த்தி போட்டுட்டு இனிப்பு பத்தாட்டி இருக்க கொஞ்சம் சீனியும் போடலாம். பெனங்கட்டியும் சீனியும் சேர்த்து செய்யலாம். ரெண்டா பெனங்கட்டி போட்டால் இனிப்பு தூக்கலாக இருக்காது, சீனியும் போட்டால் தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ தேங்காய் பால், புளிஞ்ச தேங்காய் பாலும் கொஞ்சம் போட போகிறேன் இருக்குல்ல. நாவப்பழ டெசர்ட், நாவப்பழத்திலிருந்து இப்படி ஒரு இனிப்பு சாப்பாடு. இந்த நாவப்பழ இனிப்பை சாப்பிடும்போது உடல்ல என்ன உடல்ல எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் உடல்லேயும் இவ்வளவு மாற்றம் இருப்பதை நீங்கள் உணர்வீங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த கொட்டையை நான் அதே கொட்டையை இப்ப பிசிக்கி எடுத்த கொட்டையை திருப்பி தண்ணியில வடிவா கழுவி போட்டு இப்படி காய வச்சு இப்படி பேக் பண்ணி வச்சுக்கேன். இதை இப்ப நான் திருப்பி லண்டர் கொண்டு போய் இதை பவுடர் ஆக்கி அதை டீயாகவும் குடிக்கிறதுக்கு செய்ய போறேன். ரெண்டா வெட்டி போட்டு அதிக நாள் காய வைக்கணும். நான் வடிவாக காய வைக்காமல் கொண்டு வந்து அதை கொஞ்ச நாளில் டக்கண்டு பழுதாக போயிட்டுது. அதிகமான நாள் வெயிலத்தில் நல்லா காய வச்சு கொண்டு வாங்கோ. சீசன் இல்லா நேரம் இதை சுடுதண்ணிங்க போட்டுட்டு கொஞ்சம் குடிக்க. அப்போ நான் காட்டின பெட்டி மாதிரி கொஞ்சம் டயபெட்டிக்கை கொஞ்சம் வந்தாலும் கண்ட்ரோலுக்கு வரும். அதோட மற்ற சத்துக்களும் இருக்கிற நாடி இந்த கொட்டையை நீங்கள் சீசன் இல்லாத நாட்களில் இந்த கொட்டையை பாவிக்க.